ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாவின் சமையல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கப் சேமியாவை வச்சு ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு ஒரு கப் சேமியா எடுத்து வச்சுக்கோங்க. இதை வறுத்த சேமியா, வறுக்காத சேமியா எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி கொதிச்ச உடனே அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கங்க. நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக பட்டர் இருந்தால் கூட சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை இந்த தண்ணியில் கொட்டி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கொதி வந்தால் போதுங்க. ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை. ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா வெந்தால் போதுங்க. இந்த மாதிரி எடுத்து சேமியாவை பார்த்திங்கன்னா கை வச்சு நல்லா நசுக்கி பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி நசுங்கினா போதுங்க, சேமியா வெந்துருச்சு. இப்போ இதை தண்ணியிலிருந்து எடுத்து வடித்து நல்லா ஆற வச்சுக்கணுங்க. ரொம்ப நேரம் வேக விடாதீங்க, குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி இதில் இருக்கிற சேமியாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. நல்லா வடித்த உடனே பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டர் பச்சை தண்ணி இந்த சேமியா மேலேயே ஒரு 2-3 டம்ளர் எடுத்து ஊற்றிடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா சேமியா குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வருங்க. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக வந்துருச்சு சேமியாவை. இது இருக்கட்டும், எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சேமியா எடுத்த அதே கப்பில் பார்த்திங்கன்னா 1/4 கப் அரிசி மாவு எடுத்து ஒரு பவுலில் சேர்த்திக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் கார்ன்ஃப்ளோர் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளோருக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்திக்கலாங்க. நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளோர் எடுத்திருக்கேன். இந்த 2 மாவையும் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கிற சேமியாவை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மைதா கூடவும் கார்ன்ஃப்ளோர் கூடவும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பார்த்திங்கன்னா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா குழையாது, நம்ம உதிரி உதிரியாக தான் சேமியா வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். அதனால் நம்ம போட்டிருக்கிற மாவு பார்த்திங்கன்னா எல்லா சேமியாவுலேயும் நல்லா கோட் ஆகிற வரைக்கும் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மாவு எடுத்திங்கன்னா இதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கோட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும், ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை இந்த எண்ணெயில் சேர்த்திக்கோங்க. சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இந்த மாதிரி பபுள்ஸ் அதிகமாக வரும். அதனால் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக வச்சு, பெரிய பாத்திரமாக வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடுங்க. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கிறிஸ்பியாக வெந்து வந்துடும். இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாங்க. இதில் நம்ம அரிசி மாவு கார்ன்ஃப்ளோர்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவுமே கிறிஸ்பியாக இருக்குங்க. டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம கடையில் வாங்குகிற மிக்சரோட டேஸ்ட்டே தான் இருக்கும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மீதி கலந்து வச்சுருக்கிற சேமியாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆனோடனே பொறிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 4-5 நாள் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்குங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா நம்ம சேமியா எடுத்த அதே கப்பில் ஒரு 1/4 கப் பொட்டுக்கடலை இதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் நிலக்கடலை, அதையும் பார்த்திங்கன்னா சேர்த்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பல் பூண்டு இந்த மாதிரி தோலோடவே தட்டி சேர்த்திக்கோங்க. அதையும் எண்ணெயில் பொறிச்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அதையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இருக்கட்டும். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற சேமியா மிக்சர் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எண்ணெயே இல்லாமல் கிறிஸ்பியாக பொறிச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க. நம்ம சேமியா வேகும் போதே உப்பு சேர்த்திருக்கோம், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற நிலக்கடலை, பொட்டுக்கடலை, பூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சேமியா மிக்சர் கூடவே சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் சின்னதாக எடுத்துட்டேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான சேமியா மிக்சர் ரெடி பண்ணியாச்சுங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.